இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஒவ்வொரு சமயம் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு பேச்சு வரும்பொழுது பார்த்துட்டேன்னா, சே என்னடா அது இப்படி இருந்துட்டு இருக்காள், நம்மளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி வாழலையே, இவா ஒன்று பேசுகிறா நம்ம ஒன்று பேசணும், எதிர்மறையான சிந்தனைகள் நிறையா வாழ்க்கைக்குள்ளே இருந்துட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ தோணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தனித்து உட்காந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். இவா பேச ஆரம்பித்தானா எல்லாமே சங்கடத்தை பற்றி பேசுகிறாள்ன்னு சொல்லி அவளுக்கும் ஆறுதல்களை சொல்லிப்பி. நிறையா காரியங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், பண வரவுகள் தேடி வரும். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா இன்றைக்கி திடீர்னு வேலைக்கு வரலைன்னா ஐயோ ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள் போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்லன. திருமண காரியங்கள் கைகூடுங்க, வியாபார விஷயங்களில் அனுகூல்யம், கால வேலைகளில் சிறு மனசங்கடங்களும் சில, நேரம் தவறி குடுகுடு குடுகுடுன்னு ஓடுவேன், அதுக்கப்புறம் அந்த காரியம் வெற்றியாயிடும், கவலைப்பட வேண்டும். நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அப்பப்போ யாராவது சில விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலாக பேசினாலும் அதுக்கு மட்டும் நீங்கள் சில நேரத்தில் பேசுவீங்களா, அதுலேயே பேசாதீங்க, பேசிட்டு போட்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரும். வியாபார விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுப்பேன். மேலே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. அன்பர்களே, மிதுன ராசினியர்களே, விவேகமான சிந்தனை நற்சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல பெயர்கள் உண்டு, நிறைய விஷயங்களில் ஆனுகூல்யம் பிறக்கும். பாப்பா 4-5 நாளாக அந்த பிரச்சனை தீர்ந்துதேன்னு சந்தோஷப்படுவேன் என்றாலும் இன்றைக்கி பிரயாணத்தை யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கும். கையெழுத்து போடும்போது 1-10 முறை பார்த்துக்கணும். இது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாள், விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொல்லிவிட்டானா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். நடந்தது நடந்துட்டு இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி மூனையும் சேர்த்து சிந்திப்பில். இன்றைய தினத்தில் வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசினியர்கள் எல்லா காரியங்கள்லையும் சில யதார்த்த பயங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, அப்படியாக்கு இப்படியாகுங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும், சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் அகலக்கால் வைக்கும்போது கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் யதார்த்த மறதிகள் இருக்கும், பல யோசனைகள் இருக்கும்போது யதார்த்த மறதிகள், வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் பெறும். வேலையாட்கள் எடுக்கும் பொழுது கவனம் என்பது தேவை. முக்கியமான இடத்துல சில காரியத்தை பண விஷயங்களை பற்றி சொல்லும்போது திரும்பி பார்த்துக்கணும், யார் என்ன இருக்காங்க, வயசானவாள கூட மாட இருந்து கவனிச்சு. இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம், யாராவது ஏதாவது சொல்லிட்டா வம்பு வழக்குகளுக்கு போகப்படாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5. நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் வந்து சக்சஸ் பண்ணலைன்னா அந்த நாளே உங்களுக்கு ஓடாது. பாதி தான் பண்ணியிருக்கோம், எனக்கு திருப்தியே இல்லை, எனக்கு வந்து இந்த காரியத்தை முழுமையாக வெற்றி கொள்ளணும், அதுக்கு உண்டான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கணும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சரி அவா போக்கிலே விட்டுடுவேன். செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு கன்சல்டன்சி வச்சுட்டு இருக்கிறவங்க, மேட்ரிமணி வச்சுட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு துணிக்கடை வச்சுட்டு இருக்கோம், அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் புதுசாக யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஃபேப்ரிகேஷன் பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டாகும். அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் வருவாய் உண்டு, நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள், நல்லது கெட்டது உண்மை பொய் இந்த விஷயங்கள்ல நீங்க யோசிச்சுக்கோங்க. எந்த வழியில பிரயாணம் பண்ணணும்னு, எதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கணும் அப்படிங்கறத சிந்திச்சுக்கோங்க. வயசானவா அவாட்ட ஏதேனும் ஒரு விஷயத்த சொன்னா நகைச்சுவையா எடுத்துக்காம உண்மை என்ன, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத யோசிச்சுக்கோ. கொஞ்சம் டைம் கொடுத்தலன்னா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியல் இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா. சில நேரம் நேரம் பாலம் பார்க்காம உங்க வேலை செய்து அதற்கு நல்ல பலன் வேணுமே அப்படின்னு யோசிப்பேன், நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8. நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
துளாராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது மற்றவாளை பேசு, இவாளை பேசு, அவாளை பேசு, அப்படி யாராவது உங்க உட்காந்து கிண்டல் கேலி பேசியிருந்தா அந்த இடத்த விட்டு லேசா நடந்து வந்துடும். ஏன்னா அவா பேசுற மாதிரி இருந்து திருப்பி நீங்க பேசும்பொழுது அது முக்கியத்துவம் பெறதா மாறிடும். எதுக்கு மற்றவாளை பத்தி பேசு? பணவரவுகள் கூடி ஃபினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், சிட்ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நல்ல முன்னேற்றம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவெண்மை, வழிபாட்டுக்குண்டானது லட்சுமி வழிபாடு, வெற்றி வழி. விருச்சிகராசி என்பர்களை பெருமை பெறக்கூடிய நல்லது, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீர்கள். விடாது உழைப்பு வெற்றியத்தும். லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும். யாராவது டக்குன்னு பேசிட்டா அதையவே வச்சுருக்கும். குழந்தைகளை கூடமாட இருந்து கவனிச்சு. மருத்துவ விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள். விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. தினம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களை நல்ல நாள், திருமண காரியங்கள் கைகூடும், நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும், வியாபாரத்தில் வெற்றி உண்டு. ஆபரணங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நிறைய பண விஷயத்தில் எனக்கு இன்னும் தேவைப்படுறது, இன்னும் தேவைப்படுறது, நான் என்ன பண்ணுறது தெரியல, கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கவங்க, இடம் வச்சுட்டு இருக்கோம், வீடு வச்சுட்டு இருக்கிறோம், அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இடம் விற்பனை பண்ணணும்னு நினச்சிருக்கிறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பரில் ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டேன்னா அதை பற்றியே சிந்திப்பேன், பிரயாணத்தை தவிர்த்துப்பேன். நீங்க நிறைய யோசிக்கிறது, யோசனை தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருந்துருக்கும். நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுப்பில், நிறைய சப்ஜெக்ட் வைஸ் நிறையா படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. லைப்ரரிக்கு போகிறது, புதிய புதிய சப்ஜெக்ட் புஸ்தகம் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய திருப்தியை கிடும். மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய தியானம், யோகா போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேல், சித்த மருத்துவம் போன்ற மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்கள். கும்பராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்யும், இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பல யோசனைகள் மனசில் இருக்கும். யதார்த்த வெற்றி உங்களுக்குள்ள நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதான். சின்ன சின்ன விஷயங்கள்ல யோசிச்சு சில காரியத்தை நகர்த்துவோம். நல்ல விஷயத்தை நோக்கி யாராவது சொன்னா, பாசிட்டிவா யாராவது பேசினாலும் அவட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவேன். அந்த வைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிராயிங் கத்துக்கணும், யோகா கத்துக்கணும், மொழிகள் நிறைய கத்துக்கணும், புதிய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து. நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு. அருகில் இருக்கிறவனால பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள், சில நேரம் பெரியவங்க சொல்லுவாப்பா திருஷ்டி போட்டுடுவோம், உண்மைதான். கவனம், கவனமா கவனமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. திடீர் முடிவுகளை பண்ணாதீங்க, யதார்த்த முடிவுகள் உங்களுக்கு உதவி செய்யும், புதிய தொழில் கைகூடும். ஒரு சில விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. இந்த தினத்தில் புதிய வியாபாரத்தை பற்றி சிந்திப்பேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மீனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி.